ஹலோ கைஸ், திஸ் இஸ் சாய் திரவியம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உலகத்திலே ரொம்ப கொடூரமான வைரஸ்னு கருதப்படுற எபோலா வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த எபோலா வைரஸ்னு சொல்லப்படுறது ஒரு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் உலகத்தில் நீங்கள் எஸ்பெஷலி ஆஃப்ரிக்காவில் போயிட்டு நீங்கள் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் போயிட்டு நீங்கள் யாரையா ஒருத்தர் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து வைரஸ்னு நீங்கள் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாலே அவங்க வாயிலேருந்து வர முதல் வார்த்தை எபோலா அப்படின்ற வார்த்தை தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டே புரட்டி போட்ட வைரஸ்னு கூட சொல்லலாம் அந்த எபோலா வைரஸ். கேட்டுட்டு 21,000 மக்களை வந்து இது கொண்டிருக்கு. இன்னமும் அந்த வைரஸை அழிக்க முடியல, அண்ட் அந்த வைரஸ்க்கு மெடிசனும் கண்டுபிடிக்கல. ஸோ அந்த வீடியோவில் நான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லும் போது கூட சொல்லியிருப்பேன் 3 மாதத்துக்கு முன்னாடின்ட்டு. நான் ஏன் 3 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் மட்டும் இல்லை, இது வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ் நம்ம கழித்து போய் கூட நம்ம பாஸ்ட்டில் இருந்த கொடூரமான வைரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொரோனா வைரஸ் தான் வரும். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் எபோலா வைரஸால் எத்தனை உயிர் பலியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 21,000 மக்களை எபோலா வைரஸ் கொண்டிருக்கு. பட் கொரோனா வைரஸ் வந்து 3 மாதத்தில் 21,000 பேரை கொண்டுருச்சு, அண்ட் இன்னமும் அது முடியல, கவுண்டிங்லேயே இருக்குது. ஃபர்தராக அந்த கொரோனா வைரஸ்க்கு முடிவு இருக்கா இல்லையான்ற கூட தெரியல. பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா எபோலா வைரஸ்ன்றது முடிவே இல்லாத ஒரு வைரஸாக இருக்குது. எபோலா வைரஸ்க்கு முடிவே 1976 உருவான ஒரு வைரஸ் இது. இந்த வைரஸ் 2020 வரைக்கும், ஏன் ரீசெண்டாக போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா எபோலா வைரஸால் அஃபெக்ட் ஆன கேசஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எபோலா வைரஸ்ன்றதுக்கு முடிவு இன்னும் கண்டுபிடிக்கல, எப்போ முடியணும்னு தெரியல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுவே கொரோனா வைரஸ்க்கு முடிவு இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல, பட் எல்லா கண்ட்ரிஸும் அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன், நம்ம வந்து கொரோனா வைரஸும் எபோலாவையும் போட்டு குழப்ப வேணாம். ஸோ இப்போ நான் எபோலா பற்றி சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஆஃப்ரிக்கான்றது கண்ட்ரி கிடையாது, கான்டினென்ட். இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏஷியாவை எடுத்துப்போமே, இப்போ ஏஷியாவை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது, சைனா இருக்குது, பாகிஸ்தான், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, நேபாள், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது ஏஷியாவில். பிகாஸ் இது வந்து ஒரு ஏஷியன் கான்டினென்ட் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் அது. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஆஃப்ரிக்கான்ற கண்ட்ரி நினச்சிட்டு இருக்காங்க, ஆஃப்ரிக்கா கண்ட்ரி கிடையாது, கான்டினென்ட். அந்த ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கண்ட்ரிஸ் இருக்குது. என்னென்ன கண்ட்ரிஸ் கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லி ஒரு கண்ட்ரி இருக்குது, ஜிம்பாபே இருக்குது, காங்கோ இருக்குது, நைஜீரியா இருக்குது, எல்லாம் வந்து ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்க ஒரு கண்ட்ரிஸ். ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட் நான் சொன்னேன், ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ளோவில் சொல்லும் போது புரியும்ட்டு. ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் 1976 காங்கோன்ற ஒரு கண்ட்ரி இருக்குது ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில். இந்த காங்கோன்ற கண்ட்ரியை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா உலகத்திலே வந்து ரொம்ப ஏழ்மையாக, அதாவது வந்து ரொம்ப போரான ஒரு கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க தட்டு தடுமாறி ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ 1976 பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பேடான சுச்சுவேஷன்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு கண்ட்ரி அது காங்கோன்ற கண்ட்ரி, முதல் முதல் எபோலா உருவானதும் அந்த கண்ட்ரியில் தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கோவில் எபோலான்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய ரிவர். காங்கோவில் ஒரு கிட்டத்தட்ட பல நூறு கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணுற ஒரு ரிவர் அது. ஸோ அந்த ரிவரில் ஒட்டி இருக்க ஒரு வில்லேஜில் ஒருத்தருக்கு வந்துட்டு திடீர் ஒரு நாள் ஒருத்தர் வந்து ரத்த வாந்தி எடுக்கிறார். ஓகேங்களா. ஸோ ரத்த வாந்தி எடுத்தவொடனே அங்கே லோக்கலில் இருக்க மருத்துவர்கள் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு எதுவுமே புரியல. பிகாஸ் காங்கோன்ற ஏற்கனவே போர் கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இந்த மாதிரி விஷயம் மருந்துலாம் எதுவுமே புரியல. அண்ட் ஃபர்தராக அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ்லாம் சேர்ந்துட்டு வெளிநாட்டிலேருந்து ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஏன்னா பிகாஸ் ஒருத்தர் மட்டும் இல்லை, காலங்கள் போக போக நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ரத்த வாந்தி வருது, அப்புறம் நிறைய பேருக்கு அந்த ஒரு வில்லேஜில் சொல்கிறேன், பர்டிகுலர் வில்லேஜில் அந்த எபோலான ரிவரை ஒட்டி இருக்க அந்த பர்டிகுலர் வில்லேஜில் நிறைய பேருக்கு ரத்த வாந்தி வருது, அப்போ உடம்பு சரியில்லாம ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இஷ்யூ வந்துட்டு பெருசாகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சவொடனே காங்கோவில் இருக்க கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு பக்கத்து நாட்டு, அதாவது பக்கத்து நாடில் வெளிநாட்டை வந்து நாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கும்போது பெல்ஜியம்லேருந்து சில டாக்டர்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. பிகாஸ் பெல்ஜியம்லாம் வந்துட்டு ஒரு அந்த மாதிரி டைமில் ஒரு மெடிக்கலில் வந்து ஒரு பெரிய லெவலில் திகழ்ந்த ஒரு நாடு. ஓகேங்களா. ஸோ 1976 அந்த மாதிரி காலத்தில் ஸோ பெல்ஜியம்லேருந்து டாக்டர்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க. உடனே இதை ஏற்றுக்கிட்டு பெல்ஜியம்லேருந்து டாக்டர்ஸ் வராங்க, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. பிளட் டெஸ்ட் இங்கேருந்து நீங்கள் அப்படியே கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு மாதிரி ஹாலிவுட் படத்தை வந்துட்டு ரேஞ்சுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த ஜஸ்ட் இந்த எபோலா எப்படி உருவாச்சுன்ற பார்க்கும்போது, ஸோ அந்த பெல்ஜியம் டாக்டர்ஸ் வராங்க, அங்கே இருக்க அந்த வில்லேஜில் இருக்க சில பர்சன்ஸ் பேஷண்ட்ஸோட பிளட் டெஸ்ட் எடுத்து லண்டனுக்கு அனுப்புறாங்க, லண்டனில் இருக்க ஒரு லெபார்ட்டரிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ வந்து இதோட நம்ம அந்த காங்கோன்ற விஷயத்தை முடிச்சிருவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அப்படியே லண்டனுக்கு போவோம். லண்டனில் இருக்க ஒரு லெபார்ட்டரிக்கு இந்த காங்கோன்ற நாட்டில் இருக்கவங்களோட பிளட் டெஸ்ட்லாம் போயிட்டு சேருது. அங்கே இருக்க ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல, ஓகே காங்கோலேருந்து வந்திருக்கா, ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருக்கா, சரி ஓகே என்ன இருக்க போகுது, மஞ்சள் காமாலையாக இருக்க போகுது. பிகாஸ் அந்த மாதிரி டைமில் ஆஃப்ரிக்காவில் மஞ்சள் காமாலன்றது வேகமாக பரவிட்டு இருந்துச்சு, அண்ட் மஞ்சள் காமலுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, மெடிசன்ஸ் இருக்குது. சும்மா ஜஸ்ட் பிளட் டெஸ்ட் வரும், ஓகே மஞ்சள் காமாலும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அண்ட் ஃபர்தராக அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எழுதா மஞ்சள் காமலே க்யூர் பண்ணிடலாம். ஸோ லண்டனில் இருக்க அந்த ஒரு லேபில் இருக்க நபர் வந்து இதான் நினச்சிட்டு இருந்தார், சரி ஓகே பிளட் டெஸ்ட் வந்துருக்கு, மஞ்சள் காமல் இருக்க போது நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், அண்ட் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த இது மாதிரி வச்சு எக்யூப்மெண்ட் மாதிரி வச்சு பார்க்குறாரு. ரொம்பவே ஷாக் ஆகிட்டார்,
இந்த அதாவது வந்துட்டு எப்படி சொல்றனா, இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம், இது வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தை பண்ண போகுது. ஸோ எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ தான் கொடூரமான வைரஸ் உலகத்தில் ஒரு கடைசி 50 வருஷத்தில். ஸோ இதை வந்துட்டு அந்த நபர் 1976 லெபார்ட்டில் பார்க்குறாரு, ஷமஷாக்கா அவராரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் ஃபர்தராக அங்கே இருக்க லெபார்ட்டி கிட்ட சீஃப் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அந்த ஃபர்தராக அங்கே இருக்க அப்படி ஃபுல்லாக முழுக்க முழுக்க லண்டனில் அஃபீஷியல்ஸ்லாம் போகிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே பெல்ஜியமில் இருக்க ஐ மீன் கான்கோவில் இருக்க பெல்ஜியம் டாக்டர் கிட்ட லண்டன் லெபார்ட்டரியில் இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த பிளட் சாம்பிள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே இருக்க வைரஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுக்கு எந்த ஒரு மெடிசன்ஸுமே கிடையாதுன்ட்டு. அட் த சேம் டைம் இவர் ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாரு. அதாவது இந்த கான்கோ எபோலா ரிவர் பக்கத்தில் இருக்க வில்லேஜில் இருந்து பிளட் டெஸ்ட் எடுத்தார் இல்லையா பெல்ஜியம் டாக்டர், இவர் வந்து ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்ட்டு, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இங்கே வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து நான் நோய் வந்துட்டே இருக்கனால அவங்க நிறைய பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டாக்டர் நோட் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க அந்த இந்த ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி ரத்த வாந்தி எடுக்கிறவங்களுக்குலாம் பிளட் டெஸ்ட் எடுத்தாலே பிளட் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறார். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பிளட்டில் வந்து நம்ம ஒருத்தர் பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம்னு சொன்னால் அந்த பிளட் நின்றணும் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த பிளட் நிற்கணும். பட் அந்த டாக்டர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இருக்கும் நான் எடுத்த எந்த ஒரு பேஷண்ட்ஸுக்குமே பிளட் நிற்கவே மாட்டேங்குது, நான் ஜஸ்ட் நீடியில் வச்சு நான் பிளட்டை அந்த இது பண்ணும்போது அதாவது அந்த பிளட்டை உள்ள அந்த நீடியில் வச்சு அந்த உறிஞ்சி பிளட் எடுக்கும்போது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பிளட் வந்துட்டே தான் இருக்குது கையில் இருந்து அப்படின்ற மாதிரி இவர் வந்து அங்கே ஒரு ஷாக் கொடுக்குறாரு. அண்ட் ஃபர்தர் இந்த இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்க லெபார்ட்டரியில் இருக்கவங்க இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைரஸ்ன்றது கடைசியில் வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க. அண்ட் ஃபர்தராக லண்டனில் இருக்க டாக்டர்ஸ், பெல்ஜியமில் இருக்க டாக்டர்ஸ், கான்கோவில் இருக்க சில டாக்டர்ஸ் இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்துட்டு அந்த எபோலா பக்கத்தில் இருக்க வில்லேஜில் வந்துட்டு ஒரு டென்ட் போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க, அங்கே இருக்க இதை வந்து க்யூர் பண்ணணும்ன்ட்டு. ஸோ இல்லை என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு 350 பேர் இறந்துட்டாங்க. ஃபர்தராக ஒரு 2000 பேருக்கு மேலே பரவிடிச்சது. ஸோ வித்தின் அதாவது ஒரு வித்தின் ஒரு 5 டேஸ்ன்னு கூட சொல்லாமே, இங்கேருந்து பிளட் டெஸ்ட் எடுத்து லண்டன் போய் லண்டன்லேருந்து ரிட்டன் இங்கே வந்து அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஓகே ரைட் ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜில் போய்ட்டு இவங்க டென்ட் போட்டு இவங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அங்கே ஒரு 350 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஃபர்தர் நிறைய பேருக்கு வேகமாக பரவிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நோட் பண்ணுறாங்க, நிலைமை வந்து கை மீறி போதுன்னு தெரியுது. அண்ட் இதுக்கு ஒரு மெடிசனும் இல்லைன்னு ஃபுல்லாக தெரிய வருது. ஃபைலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க அந்த வில்லேஜ்லேருந்து இன்னொரு 4 வில்லேஜுக்கு போகுது. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த வைரஸ்க்கு எப்படி எபோலான்ற பேர் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ஸ்டார்டிங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது வரைக்கும் அந்த வைரஸ்க்கு நேம் வைக்கல, பட் இந்த எபோலான்ற வில்லேஜ் பக்கத்துலேருந்து உருவான நிலை, அண்ட் இந்த வில்லேஜில் நிறைய மக்கள் இறந்துட்டு இருக்காங்கன்றனால ஓகே அப்படியே ஃப்ளோ ஆகி எபோலா வைரஸ் அப்படின்ற விஷயமே வந்துருச்சு. எபோலான்ற ரிவர் பக்கத்தில் இருக்கனால எபோலா வைரஸ்ன்ற விஷயம் வந்துருச்சு. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பல பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ்க்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சது. ஸோ பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ் பரவாயிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு பயங்கரமான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம எப்படி கொரோனா வைரஸ்க்காக கவர்மெண்ட்ஸ்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த கான்கோ கண்ட்ரியில் இருக்கவங்க வந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க, மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது, இது ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து அப்படி இப்படி பண்ணி கடைசியில் அது காங்கோவில் மட்டும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சைனாவில் இருந்துட்டு கொரோனா வைரஸ்ன்ற விஷயம் வந்துட்டு உலகம் ஃபுல்லாக இப்போ பரவி இருக்கோமோ அதே மாதிரி காங்கோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் போய் பரவியிருக்கு, ஜிம்பாபேல இருக்கு, நைஜீரியாவில் இருக்கு, ஏன் சவுத் ஆஃப்ரிக்காவில் கூட நிறைய பேர் பரவியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் பரவியிருக்கு. இதெல்லாம் தள்ளி போக யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஏன் அமெரிக்காவில் கூட வந்துட்டு எபோலா வைரஸ்ன்ற ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த வைரஸ் வந்துட்டு ஓவரால் இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட இது வரைக்கும் 21,000 மக்கள் இறந்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அந்த வைரஸ் வந்து முடிவுக்கே கொண்டு வரல, அந்த அட் சேம் டைம் அந்த வைரஸ்க்கு மெடிசனும் கிடையாது. ஆனால் அந்த வைரஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறோம் பாருங்கள். அது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அந்த வைரஸ் வந்துருச்சுன்னா அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி குவாரண்டைன்லாம் பண்ணி இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த வைரஸை அமைச்சிடலாம் மக்கள்கிட்ட இல்லாமல், திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு வரும் அந்த வைரஸ். ஸோ நமக்கு வந்து அதுக்கு ஒரு மெடிசனும் கிடையாது, அந்த வைரஸை வந்து அழிக்கவும் முடியாது. சரி ஓகே திருப்பி 2 வருஷம் கழிச்சு வரும், திருப்பி வந்து நிறைய பேரை பாதிக்கும், அந்த நிறைய இறப்புகள்லாம் நடக்கும். அந்த ஃபைனலாக நம்ம அப்படியும் தட்டு தடுமாறி அதை முடித்தாலும் திருப்பி ஒரு 4 வருஷம் கழிச்சு வரும். ஸோ இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கான்கோவில் மட்டும் வராது, அந்த வைரஸால் எந்தெந்த நாட்டிலலாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அந்தந்த நாட்டிலலாம் திருப்பி எப்போவாச்சும் ஒரு டப்பு டப்புன்னு ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2014 கூட வந்து இந்த வைரஸ் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 800 பேரோ 900 பேரோ வந்துட்டு வித்தின் ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே கொண்டுச்சுன்னு நினைக்கிறேன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த வைரஸ்க்கு வந்து ஒரு அழிவே கிடையாது, திடீர்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த வைரஸ் வரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்கேயாச்சும் இருந்து வரும். அண்ட் ஃபைனலாக இந்த வைரஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது இதுவரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட்டுமே கிடையாது, இங்கேருந்து தான் வந்துச்சு இல்லை இதிலிருந்து தான் வந்துச்சு இந்த ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் கிடையாது. பட் நிறைய பேரால் சொல்லப்படுறது, நிறைய மெடிக்கல் சயின்டிஸ்டால் கருதப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு குரங்குலேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த எபோலா ரிவர் பக்கத்தில் இருக்க வில்லேஜில் தான் முதல் முறை உருவாச்சு. பட் அது எதனால் எதுலேருந்து மனுஷங்கிட்ட வந்திருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரங்குலேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் உருவாச்சு. அண்ட் ஃபைனலாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வவ்வால் அதாவது பேட்லேருந்து வந்திருக்கணும். இப்படி நம்ம கொரோனா வைரஸை பார்த்துட்டு வவ்வால்லேருந்து வந்திருக்கணும் நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ எக்ஸாக்ட் இதே மாதிரி எபோலா
ஃபுல்லாகவே வந்துட்டு வவ்வாலிருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வவ்வாலையோ குரங்குலேருந்தோ வந்து ஒரு மனுஷன் பரவி இருக்கணும், அது ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு நிறைய மனுஷங்களுக்கு பரவி இருக்கணும் அப்படின்றாங்க. இதில் கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எபோலா வந்திருக்க நபரை நம்ம டச் பண்ணாலே நமக்கும் வந்துருன்றாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான விஷயம். அண்ட் ஃபைனலாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், எபோலா எந்த அளவுக்கு வேகமாக பரவுறதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த எபோலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா உடனே அது வெளியே காமிச்சிடாது. அதாவது ஒரு நபருக்கு எபோலா வைரஸ் இருக்குன்ற உடனே வெளியே தெரிஞ்சிடாது. மினிமம் 2 நாள் அண்ட் மேக்ஸிமம் 3 வீக்ஸ் வரைக்கும் எடுக்கும். இது முழுக்க முழுக்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்துதான் இருக்குது. இப்போ ஒரு நபருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா அவருக்கு 2 டேஸில் காமிச்சிடும். ஓகே, அதாவது இந்த சிம்டம்ஸ் நிறைய இருக்குது, இந்த ரத்த வாந்தி வரது, அப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் சொல்கிறாங்க எபோலா பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வச்சு அந்த வெளியே காமிச்சிடும். அந்த மேக்ஸிமம் 3 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும். பட் இல்லை என்ன விஷயம் கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புல சாகவே சாகாது. அந்த 3 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருப்பீங்க. நீங்கள் 4 இடத்துல போய் வெளியே சுத்தும் போது அது உங்கள் உடம்புலேருந்து உங்கள் உடம்புலையும் இருக்கும், அந்த சேம் டைம் இன்னொருத்தர் உடம்புக்கும் ஜம்ப் ஆகும் அது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு எபோலான்றது நிறைய மக்கள்கிட்ட பரவதுக்கு இது ஒரு விஷயமா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா மக்களுக்கே அதாவது அந்த நபர் எபோலா வைரஸ் அட்டாக் இருக்க நபருக்கே தெரியாது நமக்கு எபோலா இருக்கா இல்லையான்றது. பிகாஸ் அவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பார், இல்லை வந்துட்டு உடம்புல வந்துட்டு இம்யூன் சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவர் பண்ணி கேஷுவலாக இருப்பார் நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு, பட் அவங்களும் எபோலா இருந்திருக்கும். அவர் வெளியே போய் இந்த மாதிரி 4 மக்கள் பரவி போடுறதுனால அப்படி எபோலா வந்து பரவிட்டே வந்திருக்கு. ஸோ இது இன்னும் நம்ம ப்ரெசென்ட்ல கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொரோனா கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கொரோனாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நல்லா மோஸ்ட்லி யார் வெளியே போகாதீங்க, உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான் உங்களுக்கே முதல்ல இருக்கா இல்லையான்ற வெளியே கொண்டு வரும். உங்கள் உடம்புல இருந்துச்சு உங்கள் உடம்புலே தங்கிக்கும். அண்ட் ஃபர்தர் நீங்கள் வெளியே போகும்போது உங்ககிட்ட எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும், பட் ஆனால் வெளியே இருக்கவங்ககிட்ட அப்படி ஜம்ப் ஆகிடும், உங்கள் உடம்புலேருந்து அப்படி இன்னொரு உடம்பு ஜம்ப் ஆகிடும். ஸோ நீங்கள் வெளியே போகாதீங்க அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நீங்கள் வீட்லேயே இருந்துட்டு மேபி வந்துட்டு அந்த கொரோனா வைரஸ் வந்து உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியாலேயே அந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு நம்ம உங்கள் உடம்பு விட்டு போயிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நாள்பட உங்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு கம்மியாகி கொரோனா வைரஸோட தாக்கம் அதிகமாச்சுன்னா நீங்கள் மட்டும் ஹாஸ்பிட்டல் போக போகிறீங்க. ஸோ உங்களால் வந்துட்டு உங்கள் சுற்றி இருக்கவங்க யாருக்கும் பிரச்சனை வராது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சிம்பிளாக சொல்கிற விஷயம், யாரும் வெளியே போகாதீங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியாது இருக்கா இல்லையான்ட்டு அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிம்பிளாக அன்காய்ஸ் இதெல்லாம் உங்கள் வீட்டில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் எபோலான்றது எபோலா வைரஸோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபர்தராக 21,000 மக்கள் இறந்துருக்காங்க, இது சாதாரண விஷயமே கிடையாது. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி உலகம் ஃபுல்லாக வந்துட்டு தான் இருக்கு எபோலான்றது. எஸ்பெஷலி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸை புரட்டி போட்டு எடுத்துகிட்டு இருக்கு எபோலான்ற இந்த ஒரு விஷயம். அங்கே சிதரம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன். பிகாஸ் நம்ம எல்லாமே இப்போ கொரோனா வைரஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ அதில் கிட்ட பார்த்தீங்கன்னா க்ரோஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இறந்துருக்காங்க இன்ஃப்ளூயன்ஸா வைரஸால். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயம், 200 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அங்கே சிதரம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். பிகாஸ் நம்ம எல்லாருமே கொரோனா வைரஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். அட் சேம் டைம் அஃப்கோர்ஸ் நம்ம கொரோனா வைரஸை பற்றி பேசணும், பட் இருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு பெரிய வைரஸ் உலகத்தில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கதை விஷயத்தை ஷேர் பண்ண. நிறைய பேருக்கு எபோலான்ற விஷயம் தெரியும், பட் எபோலாவோட தாக்கம் எந்த நிலைமைக்கு இருக்குன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிருக்கேன். நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்னே வந்துடும். ஃபர்தர் அதாவது டாபிக்ஸ் தேவைப்பட கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் கைஸ், நீங்கள் என்ன வேறு ஃபாலோ பண்ணிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி லிங்க் தரேன், நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். மெசேஜ் அனுப்புற பட்சத்தில் இன்ஸ்டாகிராமில் மட்டும் மெசேஜ் அனுப்பணும், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் கைஸ், டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் சாய் திரவியம், பாய்.